ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா? கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கு சைக்காலஜிக்கும் ஜென்ரல் நாலேஜுக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்டு வரோம். அப்படி கொடுக்குறதுல இப்போ சைக்காலஜியில் ஒரு 5 கொஸ்டினும் ஜிகே கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறோம். இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் 4 மணிக்கு அப்லோட் பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1925 49 கொஸ்டின் மார்க் 121. இதுக்கான ஆப்ஷன்ஸ் 64 81 91 100. ரெண்டாவது கொஸ்டின், ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 360 டிகிரி, 180 டிகிரி, 90 டிகிரி, 270 டிகிரி. அடுத்து மூணாவது கொஸ்டின், 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னன்னா 3:1, 1:4, 4:1, 1:3. அடுத்து நாலாவது கொஸ்டின், 500 ரூபாய் 500க்கு ஆண்டுக்கு 12% வட்டி வீதம், 3 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னா 180 ரூபாய், 150 ரூபாய், 90 ரூபாய், 100 ரூபாய். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், பாம்பே என்பதை எம்ஒய் 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 என எழுதினால் தமிழ்நாடு என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா டிஐஏ டிஐஏ டிஐஏ. செகண்ட் ஆப்ஷன் எம்என்யூ எம்என்யூ எம்என்யூ. தேர்டு ஐஏடி ஐஏடி ஐஏடி. ஃபோர்த்து ஏஎல்டி ஏஎல்டி ஏஎல்டி. இப்போ இந்த 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஜிகே கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஜிகேயில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், கோதாவரி நதி எந்த கடலில் கலக்கிறது? இதுக்கு ஆப்ஷன்ஸ் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல். அடுத்தது லிக்னைட் என்பது ஒரு எரிபொருள், மருந்து, வேர், திரைப்படம். பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், சரளை மண். அடுத்து கதகளி எந்த மாநிலத்தின் நாட்டியம்? ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, கேரளா. டேவிஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஹாக்கி, கிரிக்கெட், கால்பந்து, டென்னிஸ். காற்று என்பது ஒரு சேர்மம், ஒரு படித்தான கலவை, பலபடித்தான சேர்மம், ஒரு தனிமம். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது 62 65 58 60. ஆபரேஷன் பிளட் என்பது பசுமை புரட்சி, பால்வள மேம்பாடு, வெள்ள கட்டுப்பாடு, நீர்வள மேம்பாடு. சிந்து சமவெளி மக்களின் உணவு முறை கேழ்வரகு மாமிசம், கிழங்கு மற்றும் பல வகைகள், பார்லி, கோதுமை, அரிசி. அடுத்து கூட்டுறவு சங்கங்கள் எந்த ஆண்டு மாநில அரசால் தேசியமயமாக்கப்பட்டன? 1900, 1981, 1919, 1947. வங்காளத்தை இரண்டாக பிரித்தவர் ராபர்ட் கிளைவ், கர்சன் பிரபு, டல்ஹௌசி பிரபு, கார்னிங் பிரபு. இப்போ நான் உங்களுக்கு சைக்காலஜி கொஸ்டின்ஸும் ஜிகே கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் கரெக்டாக 4 மணிக்கு உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.